இன்றைய தினம் காலை தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் வாய்ப்பு அதிகம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இது நாளை ஜனவரி இருபத்தி எட்டாம் திகதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அதன் பின்னர் அது படிப்படியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இதுவரை முதலாம் திகதி இலங்கையின் கிழக்கு கரையை அடையக்கூடும் இதன்போது காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராக இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் கடற்பரப்புகளுக்கு மேல் பலத்த மழை அல்லது இடீரன் கூடிய மழை பெய்வதுடன் கடலும் கொந்தளிப்பாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது